ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருமே கேட்டுட்ருந்த எங்களோட ஈத் ப்ளாகை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஈதுக்கு மகளுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை தான் இந்த ஃபோட்டோஸில் பார்க்குறீங்க. மகள் என் பிரதரோட ஃபோட்டோஸை நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ சிம்பிளாக தான் ஈது போணுச்சு. எங்கேயுமே போகலை. எங்களோட ஏரியாவில் ஈத் அன்னைக்கு கரண்ட் இருக்கல. இது முந்தின நாளெல்லாம் சரியான மழை. ஸோ கொஞ்சம் டல்லாக தான் போணுச்சு. ஸோ வாங்க பார்க்கலாம். ஈதுக்கு முந்தின நாள் நோம்பெல்லாம் திறந்துட்டோம். எங்களோட ஏரியாவில் சோளங்குளை உடைச்சிட்டு இருந்தாங்க. தோட்டத்துக்கு போய் பறிச்சிட்டு வந்து ஸோ அதில் சுட்டு அவிச்சு சாப்பிட்ருந்தோம். தோட்டத்தில் உடனே வாங்கிட்டு வந்து சுட்டு சாப்பிட்றது, அவிச்சு சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு மகளுக்கு மெஹந்தி குத்திட்டு இருந்தேன். இது நம்ம வீட்டிலையே பண்ணின நேச்சுரல் ஹெனா தான். எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜஸ் இருக்கு, உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வீட்டிலையே நான் ஈதுக்கு நிறைய ஓடஸ் இருந்துச்சு, செஞ்சு கொடுத்துட்டு நானும் செஞ்சு எடுத்திருந்தேன். நைல் ஹெனா அண்ட் நேச்சுரல் ஹெனா. இது ப்ரைடல் ஹெனாக்கும் யூஸ் பண்ணியிலும் நல்ல டார்க்கான ஒரு கலர் கிடைக்கும். இதில் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். நான் மகளுக்கு அவள் சொன்ன டிசைனையே போட்டு முடிச்சிட்டேன். போட்டுட்டு இது காஞ்சதுமே இதில் நான் சீனி கொஞ்சம் கரைச்சி பூசியிருந்தேன். ஸோ ட்ரை ஆகி கொட்டப்படாமல் இருக்கிறதுக்காக அதையும் முடிச்சுட்டு நாங்கள் வெடியிலெல்லாம் போட்டு பெருநாள் மூடுக்குள்ளே ஈத் மூடுக்குள்ளே வந்துட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக எங்களோட பெருநாள் அன்று நைட்டே ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே தூங்கி காலையில் எழும்பிட்டோம். ஏலியாவே பெருநாள் தொழுகைக்கு போகிறதுக்காக ஏலியா எழும்பி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். மகளுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக தான் ட்ரெஸ் எடுத்திருந்தேன், நெட் கவுனெல்லாம் எடுக்கலை. ஸோ பெருநாளைக்கு போட்டுட்டு கிளாஸுக்கெல்லாம் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருந்தோம். இப்போ நாங்கள் ரெடி ஆகி பள்ளிக்கு போயிட்டுருக்கோம். பெண்களுக்கான தொழுகை வந்து எங்களுக்கு 6:30 ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். தொழுதுட்டு வந்த உடனேயே சமையலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நைட்டு அச்சாருக்கு தேவையான பேஸ்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்காக அச்சாருக்கு தேவையான மரக்கறி எல்லாத்தையுமே கட் பண்ணி நான் பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அச்சாறு ரெடி. ஆல்ரெடி நம்ம சேனலில் அச்சாறு ரெசிபி போட்டிருக்கேன், தேவையானவங்க செக் பண்ணிக்கோங்க. அதோடு இன்றைக்கி நம்ம பீஃப் பிரியாணி, பீஃப் டெவில் தான் எடுத்திருந்தோம் மெனுவில். அதுக்காக போன்லெஸ் பீஃப் எடுத்து அதை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பீஃப் டெவிலுக்கு பீசஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். நமக்கு தேவையான அளவுகளில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் நான் டெவில் பண்ணுறதுக்காக 800 கிராம் போன்லெஸ் பீஃப் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், அதோட 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, 4-5 மிளகு சேர்த்துக்கோங்க. நான் 8லேருந்து ஒரு 10 மிளகு சேர்த்துருக்கேன். அதோட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், பிரியாணி லீஃபும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி, நான் 1 கப்புலேருந்து 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். பீஃப் வந்து நல்லாவே வெந்து வரட்டும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ண விட்டுருங்க. சமையலை ஸ்டார்ட் பண்ணதுமே பசி ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ வட்டலப்பம் செஞ்சுருந்தேன், எடுத்து சாப்பிட்டுட்டு கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டேன். நான் நைட்டே சிக்கன் கிரில் பண்ணுறதுக்காக 2 லெக் பீஸுக்கு மசாலா தடவி வச்சுருந்தேன். அதையுமே அவனில் வச்சிட்டோம்னா நம்ம சாப்பிட்ற டைமுக்கும் சிக்கனும் ரெடி ஆகிரும். இப்போ நம்மளோட பீஃபுமே நல்லா குக் ஆகிட்டுருக்கி. ஒரு முறை நல்லாவே கலந்து விட்டுருங்க. இன்னுமே நல்லா தண்ணி வத்தி வரணும். பீஃப் வந்து தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நல்லா குக் ஆகிட்டு இப்போ இதை இறக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் 1/2 கப் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு இந்த பீஃபை குக் பண்ணி எடுத்த பீஃபை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பீஃபையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த அளவு பீஃப் வந்து நல்லாவே குக் ஆகிட்டு ஃப்ரை ஆகினதுமே இதை நம்ம இறக்கி எடுத்துக்கலாம். பீஃபை ஃப்ரை பண்ணின சட்டிலேயே ஆயிலை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்தெடுத்துக்கோங்க. அதோட தேவையான அளவு கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போய் வதங்கி வந்ததும் அதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து அதையும் வதக்கிக்கிறேன். நான் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருந்தேன்.
வெங்காயம் வதங்கி வந்ததுமே அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். அதோட சோயா சாஸும் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பீஃபை எடுத்து அதில் நல்லா பிரட்டி விடுங்க. அந்த சோஸ் நம்ம தாளித்த தாளிப்பில் நல்லாவே பிரண்டு வர மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. அதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு அதோட மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம பீஃபில் சேர்த்துருக்கோம். இப்போ அந்த கறிக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதோட மிளகுத்தூள் கட்டர் தூளும் சேர்த்து நல்லா பிரட்டிக்கிறேன். கட்டர் தூள் உங்களுடைய ஸ்பைசஸுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் அளவு கட்டர் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லாவே பிரட்டி எடுத்துட்டோம்னா நம்மளோட பீஃப் டவில் ரெடி. அடுத்த ரெசிபி, நான் சிக்கன் மஞ்சூரியன் செஞ்சுருந்தேன். அதுக்காக போன்லெஸ் சிக்கன் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 முட்டை, அதோட தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 லெமனோட ஜூஸையும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளோரும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதோட மைதாமா 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நம்ம சத்தோசைகள்லாம் வாங்குகிற கோதுமை மா அதுதான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. பிரட்டின சிக்கனை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதை ஃப்ரை பண்ணிக்க தேவையான ஆயிலை ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதுமே நம்ம ஃப்ரெட்டி வச்சுருக்கிற சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கனை போடும்போது ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் சிக்கனில் இருக்கிற மசாலாவெல்லாம் பிரியாமல் இருக்கும். போட்டதுமே சிம் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லாவே ஃப்ரை ஆகி வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ எந்தளவு சிக்கன் போடலுமோ அந்தளவு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகி வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் காய்ஸ், நம்மளோட சிக்கன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிட்டு, இந்த சிக்கனை மயோனைஸ் இல்லைன்னா கெச்சப்போட டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சும்மாவே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். மகளுக்கு சிக்கன் மஞ்சூரியன்டா ரொம்ப விருப்பம்ன்றதால தான் நான் சிக்கன் மஞ்சூரியன் செஞ்சுருந்தேன். பலன்ஸ் அரிகிற சிக்கனையுமே சேர்த்து சேம் விதத்தில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சிக்கனையுமே ஃப்ரை பண்ணிட்டேன். ஒரு கடாயில் 1/2 கப் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கி எடுத்துக்கோங்க. அதோட நான் கறிவேப்பிலையும் தேவையான அளவு சேர்த்துருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுமே அதில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கறிக்கொச்சிக்காய், தக்காளி எல்லாத்தையுமே சேம் மெதட்டில் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் 1-2 மினிட்ஸ் வதக்கியிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப்பையும் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த வெஜிடபிளுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அது ஒரு பக்கம் வேகுது. இப்போ ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு நம்ம இங்கேயால் குக் பண்ண வச்சிருக்கிற அந்த வெஜிடபிள் மிக்ஸில் இதை சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா திக்கான ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நமக்கு சிக்கன் மஞ்சூரியன் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு அந்தளவு விருப்பம் இல்லை, கொஞ்சம் டெவில் மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ அது நல்லாவே கார்ன்ஃப்ளோர் குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டு நல்லாவே பிரட்டி எடுத்துட்டோம்னா நம்மளோட சிக்கன் மஞ்சூரியனும் ரெடி ஆகிட்டு. கடைசியாக வாசனைக்காக நான் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளும் தூவி கொஞ்சமாக கருவேப்பிலையும் தூவி இறக்கிக்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி இருந்துச்சுன்னா தூவி இறக்கிக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும்.
பாருங்க गाइस நம்மளோட டேஸ்டியான சுவையான சிக்கன் மஞ்சூரியனும் ரெடி. நம்மளோட ஈத் லஞ்ச் எல்லாமே ரெடி ஆகிட்டு நான் லெட்யூஸ் பிப்பிஞ்சா வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி லெமன் ஜூஸ் உப்பெல்லாமே தூவி வச்சிருக்கேன். அதோட நம்மளோட கிரில் சிக்கனும் ரெடி ஆகிட்டு ஸோ அதையும் எடுத்து வச்சிருக்கேன். அதோட நம்மளோட சிக்கன் மஞ்சூரியன் பீஃப் டெவில் எல்லாமே ரெடி. அதோட இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக செஞ்ச பீஃப் பிரியாணியும் ரெடி ஆகிட்டு. பீஃப் பிரியாணி வந்து நான் கீரி சம்பாவில் தான் எப்போவுமே விரும்பி சாப்பிடுவேன். எங்களோட வீட்லேயுமே குட்டீஸ்லேருந்து எல்லாருமே கீரி சம்பா பிரியாணின்றா தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் இன்றைக்கி கீரி சம்பா ரைஸில் தான் பிரியாணி செஞ்சுருந்தேன். நம்ம ஆல்ரெடி இந்த ரெசிபிஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவையானவங்க செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளவு யம்மியான பிரியாணின்னு. பிரியாணியுமே ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் லஞ்சை சாப்பிட போகிறோம். நம்மளோட மெனு எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக மறக்காமல் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட ஃபெமிலியன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.